செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறைக்கு லோடு ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநரிடம் வாடகை கொடுக்காமல் மிரட்டிய மரம் அறுக்கும் ஆலையின் உரிமையாளர் கிரேனை கொண்டு லாரியை இடித்த காட்சி வெளியாகியுள்ளது. மரம் ஏற்றி வந்த லாரிக்கு வாடகை பணம் கொடுக்க மறுத்து இரவிலும் பகலிலும் காத்திருக்க வைத்ததால் ஆலையின் வாசலில் ஓட்டுநர் லாரியை நிறுத்தியுள்ளார். சீனிவாசா மரம் அறுக்கும் ஆலையின் உரிமையாளர் லாரியை எடுக்க சொல்லி மிரட்டி கிரேனை கொண்டு லாரியை இடித்துள்ளார். மயிலாடுதுறை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் போலீசில் புகார் அளிக்கப் போவதாக எச்சரித்ததால் வாடகையுடன் லாரிக்கான இழப்பீட்டுத் தொகையையும் வழங்கியுள்ளார்.